கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு உலகம் மிகவும் ஒரு கொடிதான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் யாவரும் அறிவோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மளை எப்படி காத்துக்கொள்வது, நம்மளை எப்படி இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, இந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து நம்மளை நாம் எப்படி காத்துக்கொள்வது என்பதை குறித்து ஒரு சிறிய செய்தியை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் 12:7 12:7 சிறிய செய்தியாகியால் நான் வேதத்திலே நான் புரட்டி உங்களுக்கு நான் விளக்க விரும்பவில்லை, வேகமாக செல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நிலைக்கால்களில் இரத்தத்தை பூசுங்கள். அதுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நிலைக்கால்களில் இரத்தத்தை பூசி சங்கார தூதன் வரும்பொழுது தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வீடுகளில், குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில், கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு மிக மிக தேவை. ஆக நம்மை நாமே இழந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயம் அகில உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என் அன்பான நண்பர்களே, கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு பல வகையில் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமான இழப்புகளை கிறிஸ்தவ சமுதாயம் சந்திக்க நேரிடும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள் இவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அநேகமாய் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டும். எனக்கு அன்பான கிறிஸ்தவ நண்பர்களே, இதை நாம் தடுக்க வேண்டும். வேறு வழியில் சொல்வதானால் இதை நீங்கள் தான் தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும், கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் தான் ஆண்டவருடைய நாமத்தினாலே இதை தடுத்து நிறுத்த முடியும். எப்படியா நான் இதை தடுத்து நிறுத்துவது? ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே நமக்கு பலத்த துருகம். அவருடைய நாமம் மாத்திரமே நமக்கு பலத்த கேடகம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஏனையா கிறிஸ்தவ நாடுகளுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை? எங்கேயுமே கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளுவதில் பின்வாங்குகிறார்கள். இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டு, நவீன உலகத்தில் இதெல்லாம் நவீனத்துக்கு செல்லுபடி ஆகாது என்பது கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை. எனக்கு அன்பான கிறிஸ்தவ மக்களே, நீங்கள் தயவுசெய்து ஆண்டவருடைய கற்பனைகளையும் ஆண்டவருடைய வேதத்தை அப்படியே நீங்கள் ஃபாலோ செய்வீர்களானால் நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ள முடியும். சுருக்கமாக ஒரு வார்த்தை, ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் யுத்தத்துக்கு போயிட்டு வந்த உடனே கேட்பார், என்னப்பா ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் சரியாக நீ செய்து முடித்து விட்டாயா? சவுல் பலவித சாக்குப்போக்குகளை சொல்லி தப்பிக்கலாம் என்று பார்ப்பார். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அல்லவோ உத்தமம். ஆண்டவருக்கு பலவித பலிகளை நாம் கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், பலவித ஆராதனைகளுக்கு சொல்லுகிறோம், கன்வென்ஷனுக்கு சொல்லுகிறோம், கூட்டங்களுக்கு சொல்லுகிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், இன்னும் பல வகையில் வேதத்தின்படி நடக்கிறோம் என்று பிள்ளைகளை நடத்துகிறோம். ஆனால் ஆண்டவருடைய கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருந்தால் மாத்திரமே, ஆண்டவர் சொல்லுவதை கேட்கதற்கு நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய நாமம் நம்மோடு இருக்கும். இயேசு என்னும் நாமத்தை அப்பொழுது மாத்திரமே நான் உயர்த்தி பிடிக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் உயர்த்தி பிடிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தி பிடித்தாலும் அதனால் நமக்கு பிரயோஜனம் உண்டாகாது. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கலாம்,
அல்லது கிறிஸ்தவனா இருக்கலாம். கிறிஸ்து அவன், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் கிறிஸ்தவன். கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்பு இருந்தால்தான் நீங்கள் கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை. ஒரு சில இடத்தில் கேட்கும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். முதலில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் வசனத்தோடு பேசுவார், வார்த்தையோடு பேசுவார், பலவித தேவ மனிதர்களோடு பேசுவார். இன்னும் நாம் வளர்ந்து செல்ல செல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து செல்ல செல்ல செல்ல, ஆண்டவரோடு தனித்திருக்கும் போது ஆண்டவரே நேரடியாக நம்மளோடு இடைபடுவார், நம்மளோடு பேசுவார். அதன் பின்பாக ஆண்டவர் நம்மளோடு நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிற நண்பர்களாக மாறிவிடுவார். ஆக இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நாம் வரும்போது மாத்திரமே இயேசு என்னும் நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் போது அந்த நாமம் வந்து நமக்கு பலத்த துருகமாய் பலத்த கேடகமாய் நமக்கு காணப்படும். இல்லை என்றால் நம்முடைய தேவைக்கு ஏதோ ஒரு நேரத்துக்கு ஒரு பாதுகாப்புக்கு போடக்கூடிய ஒரு கவச உடை போல இயேசுவின் நாமத்தை கிறிஸ்துவர்களாகிய நாம் கையில் எடுத்து அதை அது நிமித்தமாக பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் முடியாது. என கற்பானவர்களே, காலம் கடைசி, கிருபையின் வாசல் அடைபட்டு கொண்டிருக்கிறது. கிருபையின் வாசல் கடைசி நொடியில் மூடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் இன்னும் சிறிது காலம் தான் இருக்கிறது கிருபையை பற்றி பேசுவதற்கு. ஆக அன்பான தேவஜனமே, அன்பான கிறிஸ்தவனே, நீ விழித்துக்கொள், நீ விழித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படியா செயல்படும், எங்கெல்லாம் செயல்படும், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்முடைய வீடுகளிலே நிலைக்கால்களிலே பூசிக்கொண்டால் ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு வளர வளர வளர, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுதல் இல்லாமல் உன்னுடைய காரியங்களை நீ செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே செயல்படாது என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படிதான் பேதுரு என்றும் ஒரு பலத்த சீசனிடம் போய் மாயவித்தைக்காரன் சீமோன் கேட்டான், எனக்கும் இந்த நாமத்தை மேல் அதிகாரம் உள்ளவனாக நானும் மாற வேண்டும், நான் உனக்கு பெரும் அளவு காணிக்கைகளை கொடுக்கிறேன். நம்முடைய பாஷையில் சொல்வதனால் காணிக்கை. அவன் அன்னைக்கு சொன்னான், பெருமளவு பணத்தை தருகிறேன், நான் யார் யார் மேல் கைகளை வைக்கிறேனோ அவர்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதங்கள் நடக்க வேண்டும், எனக்கும் அந்த வித்தையை சொல்லிக்கொடு என்று கேட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் குறுக்கோளியில் தான் தேடுகிறோம் தேவனை, தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய நாமத்தை குறுக்கோளியில் நாம் பயன்படுத்த பிரயோகிக்கிறோம், பயன்படுத்த நினைக்கிறோம். ஷார்ட்கட், அதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, அந்த அதுக்கு எந்த குறுக்கோளியும் கிடையாது. தேவனுடைய நாமத்தை நாம் கையில் எடுத்து இயேசு என்னும் நாமத்தினாலே நாம் பிசாசை துரத்தலாம், வியாதியஸ்தருக்கு சுகத்தை கொடுக்கலாம், கொள்ளை நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். இயேசு என்னும் நாமம் எப்பொழுது செயல்படும், நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே, அவரோடு தொடர்பு உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே, அவருக்கும் நமக்குமான உறவு நெருக்கமானதாக இருந்தால் மாத்திரமே. ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள், அந்த கொடிகள் செடியிலே நிலைத்திருக்க வேண்டும், கனெக்டிவிட்டி இருக்க வேண்டும். ஆகவே அன்பான கிறிஸ்தவ மக்களே, உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவு என்ன, எந்த வகையில் இருந்து கொண்டிருக்கிறது? அது பேரளவிலே ஆலயத்தில் போய் ஆராதனை செய்வதும் காணிக்கை செலுத்துவதும் அல்லது நான் கிறிஸ்தவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதிலுமாய் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே செயல்படாது. இந்த பலத்த கொள்ளை நோய் பரவி வரும் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே செயல்படாது என்பதை உறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களில் செயல்பட வேண்டுமானால் நீங்களும் இயேசுவும் தனித்திருக்க வேண்டும். நீங்களும் இயேசுவும் தனித்திருக்க வேண்டும். அவர் சொல்வதை கேட்டு அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் நடக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். கீழ்ப்படிந்தால் மாத்திரமே உங்களில் இயேசு என்னும் நாமம் பலிக்கும். அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், மதிலை தாண்டுவேன் இயேசு என்னும் நாமத்தினாலே, நான் மதிலை தாண்டுவேன், சேனைக்குள்ளே பாய்வேன். இயேசு என்னும் நாமம் உங்களில் செயல்படாமல் போகுமானால், பலத்த சேனைக்குள்ளே நீங்கள் போனீர்களானால் ஒரு வழியாய் போவீர்கள், ஏழு வழியாய் துரத்தி விடப்படுவீர்கள். இயேசுவின் நாமம் உங்களில் செயல்படாமல் போகுமானால் மதிலை தாண்ட நினைப்பீர்கள், தடுக்கி விழுந்து எல்லாமே நாசமாக போய்விடும்.
இயேசுவின் நாமம் உங்களில் செயல்படுகிறதா என்பதை என அன்பான கிறிஸ்தவ மக்களே நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் நாமம் உங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு காலமும் நேரமும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த நேரத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், எனக்கும் இயேசுக்குமான தொடர்பு என்ன, இயேசுவின் நாமம் என்னில் செயல்படுகிறதா, இயேசுவின் நாமத்தினாலே நான் வந்து எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைகிறேனா. அப்படி வெற்றி அடையவில்லை என்றால் எங்கேயோ ஒரு இடத்தில் இயேசுக்கும் உங்களுக்குமான உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அல்லது அறுந்து போய் கிடக்கிறது உறவு. அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பேதுருடன் இந்த அந்த மாயவித்தை காரணை போலதான் நாமும் காணப்படுவோம். எதையாவது குறுக்கு வழியிலே செய்ய முடியுமா? கிறிஸ்தவத்தில் ஏதாவது குறுக்கு வழி இருக்கிறதா? அல்லது பெருமளவு காணிக்கை பணத்தை கொடுத்து விட்டால் குறுக்கு வழியிலே நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா? இப்படிதான் நம்முடைய மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். என கண்பான கிறிஸ்தவ தேவ ஜனமே, இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒன்று யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாவற்றையும் நீக்கி சுகமளிக்கும், எல்லாவற்றுக்கும் பாதுகாவல், எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு விடுதலை, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த இரத்தம் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் நம்மில் செயல்பட வேண்டுமானால் நாம் அதற்குரிய பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். முதலில் கீழ்ப்படிதல். ஏன் இன்னைக்கு உலகமெங்கிலும் உள்ள திருச்சபைகளிலே பல திருச்சபைகளில் அடிவாங்கி கொண்டிருக்கின்றன, பல திருச்சபை விசுவாசிகள் போதகர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை என்னுடைய செய்தியை பார்த்து பின்பு சில நாட்கள் கழித்து நீங்கள் அந்த செய்தியை எல்லாம் நீங்கள் புள்ளி விவரமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். திருச்சபை இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. திருச்சபை மக்கள் விசுவாசிகள் இயேசுவை நம்பினவர்கள் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு. ஏன் அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏன் செயல்படவில்லை? கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அல்லவோ உத்தமம். என கண்பான தேவஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறது அதுதான். நிலைக்காலில் இரத்தத்தை பூச சொன்னால், நிலைக்காலில் இரத்தத்தை பூசிவிட்டு வீடுகளிலே நீங்கள் தனித்திருங்கள் என்று சொன்னால் நாம் தனித்திருக்க வேண்டும். தனித்திருந்து ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஒருவேளை அவசர தேவைகளுக்கு நாம் வெளியே செல்ல வேண்டுமானால் அல்லது வேற வழியே இல்லை, அங்கே இயேசுவின் நாமம் உங்களோடு இருக்கிறதா என்பதை உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கிறிஸ்தவன், எனக்கு எதுவுமே நடக்காது என்று நீங்கள் துணிகரமாக எங்குமே செல்ல வேண்டாம், எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம், கூட்டங்களை கூட்ட வேண்டாம். அங்கே இயேசுவின் நாமம் செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமம் உங்களோடு பேசுகிறதா? இந்த காரியத்தை செல், இந்த காரியத்துக்கு செய்யாதே, இந்த காரியத்துக்கு போ என்று இந்த நோய் காலங்களில், கொள்ளை நோய் காலங்களில் இயேசுவின் நாமம் உங்களோடு பேசுகிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி உறுதிப்படுத்தி விட்டு எந்த காரியங்களையும் நீங்கள் செய்யுங்கள். மாறாக நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு தைரியத்தில் செல்ல வேண்டாம். என கண்பானவர்களே, இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போய அடியுங்கள், மலையின் மேல் ஏறி முறிய அடியுங்கள். போகவில்லை, பயந்து இருந்தார்கள். தேவன் விசனப்பட்டார். ஐயோ, இப்படி நீங்கள் செய்திருந்தால் இந்த மாதிரி வெற்றி உங்களுக்கு கெட்டியிருக்குமே என்று சொன்னவுடன் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக ஏறி முறிய அடித்துடுவோம் என்று போனார்கள். ஆனால் அந்த பரிதாபம் வெட்டுண்டு விழுந்தார்கள். பின்பு தேவன் அவர்களை காத்திருக்க சொன்னார், காத்திருந்தார்கள். ஆனால் இழந்த இழப்பு நஷ்டம்தானே. ஆகவே ஆண்டவரோடு இடைப்பட்டு ஆண்டவர் சொல்வதை மாத்திரம் செய்யுங்கள். எனக்கு அன்பான கிறிஸ்தவ தேவஜனமே, எனக்கு அன்பான ஊழியக்காரர்களே, எனக்கு அன்பான திருச்சபை போதக பிதாக்களே, எனக்கு அன்பான மேய்ப்பர்களே, உங்களுடைய சபை, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சுத்தம் செய்யப்படுகிறதா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய சுய சித்தத்திற்காக காரியங்களை செய்கிறீர்களா? தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றால் திருச்சபைகளையும் இது தாக்கும். திருச்சபைகளும் திருச்சபை விசுவாசிகளும் பலவித காரியங்களினால் அலைக்கழிக்கப்படுவார்கள். இது கடைசி நாட்கள். எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே, தேவ பிதாக்களே, நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். உங்களுடைய சபையிலே தேவனுடைய சித்தம் மாத்திரமே செய்யப்படுகிறதா அல்லது உங்களுடைய சொந்த சித்தம் செய்யப்படுகிறதா? அன்பான கிறிஸ்தவ மக்களே, நீங்கள் ஒருவேளை போலீஸ், காவல்துறையில் இருக்கலாம், அல்லது டாக்டர்ஸ், நர்சஸ் ஆக பணியாற்றி வரலாம்,
அல்லது கார்ப்பரேஷன் மற்றும் இன்னும் நகராட்சி பல வகையில் நீங்கள் ஊழியர்களாக, கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கலாம். கிறிஸ்தவன் என்னும் பெயரை மட்டும் பெற்றவர்களாக நீங்கள் இருந்தால் போதாது. கிறிஸ்துவனும் நாமம் உங்களோடு இருக்கிறதா என்பதை உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனும் நாமம் உங்களில் செயல்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குமான உறவில் நீங்கள் இருக பற்றி பிடித்திருக்கிறீர்களா, அல்லது ஏதோ பெயருக்காக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கே நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் இயேசுவுக்குமான அறுந்து போன உறவை இன்றைக்கே நீங்கள் சரிப்படுத்தி கொண்டுவிட்டு உங்களுடைய கடமையாட்ட உங்களுடைய இடங்களுக்கு, உங்களுடைய ஆபீஸ், உங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்லுங்கள். உலகமெங்கும் கொள்ளை நோயால் பரவி இருக்கிறது. அந்த இடத்துல இயேசுனு நாம மாத்திரம்தான் உங்களை பாதுகாக்க முடியும், பாதுகாக்க முடியும். உயிரை துச்சமென மதித்து வேலையாற்றும் அன்பான காவல்துறை மக்களே, இன்னும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களே, இன்னும் துப்புரவுத்துறை சப்ளையர்ஸ், வெஜிடபிள், இன்னும் முக்கியமான அடிப்படை தேவைகளை சப்ளைஸ் பண்ணும் அன்பான ஊழியர்களே, நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்குமான உறவை சரி செய்து கொண்டு இயேசுவின் நாமத்தை கையில் பிடித்தவர்களாக நீங்கள் வெளியில் செல்லுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் பெயருக்கு கிறிஸ்தவன் என்னும் நாமத்தை பிடித்து வைத்துக்கொண்டு உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துவிட்டு செல்வீர்களானால் அந்தோ பரிதாபம். மேலை நாடுகளில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் இதுதான். எனக்கு அன்பானே என் நண்பர்களே, உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் என் நண்பர்களே, உங்களுடைய நாடுகளில் காரியங்கள் கொடூரமாக சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் இதுதான். இயேசு என்னும் நாமம் அங்கே செயல்படவில்லை. ஏன் செயல்படவில்லை? இயேசுக்கும் உங்களுக்குமான உறவில் விரிசல் காணப்படுகிறது. துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள், அழிந்து அழிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமம் பலத்த துருகம். அந்த துருகத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள், வேறு வழி இல்லை. ஆகவே உங்களை நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்வதெல்லாம் அதுதான். பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்கு நேராக வாருங்கள். ஒருவேளை நீங்கள் பின்மாறி போயிருந்தால், அல்லது இயேசு என்னும் நாமம் எனக்கு தேவையில்லை, இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் எனக்கு தேவையில்லை, தேவைப்படும் பொழுது நான் அதை கையில எடுத்து தீபம் போல நான் பிடித்து கொண்டு இருளை கிழித்து செல்வேன் என்றெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த உலக பந்தின் மேல், பூமி பந்தின் மேல் தன்னுடைய பாதுகாப்பை கொஞ்சம் விளக்கினார். அந்த பரிதாபம், மனிதருடைய நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து போய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு என்னும் நாமத்தின் மேல் நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே நம்பிக்கை உண்டு. அந்த நாமத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக, அவரோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விடுதலை. எந்த கொடூரமான நிலையில் இருந்தாலும், நரகத்தில் ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டால் கூட உங்களை ஒன்றும் பற்றி பிடிக்காது. ஏனென்றால் இயேசு என்னும் நாமத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக, அவரோடு தொடர்பு உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஒருவேளை தொடர்பில்லை என்றால் இன்றைக்கே நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள். எவைகளெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அவைகளை சரி செய்யுங்கள். திருச்சபையிலே ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் சுயசித்தமாக காரியங்கள் செய்திருந்தால் அவைகளை சரிப்படுத்துங்கள். திருச்சபை போதகர்களே, மேப்பர்களே, உங்களுடைய சபையிலே காரியங்கள் சுயத்துக்காக, சுய லாபத்துக்காக செய்திருந்தால் அவைகளெல்லாம் சீர்படுத்துங்கள், சரிப்படுத்துங்கள். இல்லை என்றால் ஆண்டவர் உங்களுடைய சபையிலிருந்து வெளியே தான் நின்று கொண்டிருப்பார். இன்றைக்கும் அநேக திருச்சபைகள் ஆண்டவர் வெளியே நின்று தான் தட்டி கொண்டிருக்கிறார். திருச்சபைக்கு உள்ளே ஆண்டவருக்கு அனுமதி இல்லை. ஏன்? சுய சித்தத்தின்படி செய்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், உமக்கு இதில் அனுபவம் இல்லை, நீர் கொஞ்சம் வெளியே நில்லும், நாங்கள் இந்த காரியங்களெல்லாம் செய்து முடித்த பிறகு நாங்கள் உண்மை அழைத்துக் கொள்கிறோம். அல்லது குடும்ப காரியங்களில், அல்லது தனிப்பட்ட ஜீவிதத்தில் முடிவுகள் எடுக்கும் போது, ஆண்டவரே உமக்கு இதிலெல்லாம் அனுபவம் இல்லை, நீர் சற்று வெளியே இரும், இவைகளெல்லாம் நாங்கள் முடித்து விட்டு உண்மை நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம், எங்களோடு சேர்த்துக் கொள்கிறோம், அப்பொழுது நாம் சேர்ந்து செல்வோம், இந்த விஷயத்தில் நீ தலையிட வேண்டாம், கொஞ்சம் வெளியே ஒதுங்கி நில்லும். என கண்பானவர்களே, ஆண்டவர் துக்கப்படுகிறார். கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஏன் நான் இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெருங்காற்று, புசல் காற்று, மதிலை மோதி அடிக்கும் பெரு வெள்ளத்தின் இறைச்சல் வரும்பொழுது நீ என்ன செய்வாய்? அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சுயசித்தம் வேண்டாம், கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சபையிலே, என்னுடைய நிறுவனத்திலே, அல்லது எனக்கு உண்டான மற்ற எல்லா காரியங்களிலும் உமக்கு பிரியமான வகையிலே, அல்லது நீர் சொல்லும் விதத்திலே, நீர் சொல்வதை கேட்டு நான் காரியங்களை செய்திருக்கிறேனா,
அல்லது நீர் கொஞ்சம் ஒதுங்கிறோம் ஆண்டவரே, உமக்கு இதில் அனுபவம் இல்லை, எனக்கு தான் இதில் பெரிய அனுபவம் இருக்கிறது, ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நான் முடித்துவிட்டு அதுக்கு பிறகு உண்மை நான் என்னோடு சேர்த்துக் கொள்கிறேன், அதுக்கு பிறகு நாம் கலந்திருப்போம், அதுக்கு பிறகு நாம் ஒன்றா இருப்போம் என்று நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இருக்குமானால் அந்த காரியத்தை விட்டு ஆண்டவர் இடத்திலே மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இடத்திலே கண்ணீரை சிந்துங்கள். ஆண்டவரே, இந்தந்த காரியங்களில் நாங்கள் உம்மை ஒதுக்கி வைத்து விட்டோம், நாங்கள் எங்கள் மனதை பிடித்தது போல நாங்கள் தீர்மானங்களை எடுத்தோம், ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்பா அப்படின்னு ஆண்டவருடைய ஒப்புரவாகி உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பாதுகாவல் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீங்கள் இயேசுவின் நாமத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது, உங்களுடைய நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. சங்கார தூதன் உங்கள் குடும்பத்தில் கலந்து வர மாட்டான், கலந்து கொள்ளவும் மாட்டான், கடந்து போய் விடுவான். எந்த விதத்திலும் உள்ளே அவனுக்கு என்று இல்லை கலந்து கொள்வதற்கு. ஆகவே இயேசு எனும் நாமத்தை உடையவர்களாக நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நான் சொல்கிறேன், இயேசு எனும் நாமம் உங்களில் செயல்படுகிறதா என்பதை, உங்கள் குடும்பத்தில் செயல்படுகிறதா, உங்கள் திருச்சபையில் செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் குறிப்பிட்ட நாடுகளிலே இறந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் பயங்கர பராக்கிரம காரியங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்தவர்கள். ஆனால் ஒரு விகிதாச்சார வளர்ச்சிக்கு நேராக அவர்கள் சென்ற பிறகு அவருடைய காரியங்களில் எல்லாம் சுய தீர்மானமே மேலோங்கி நின்றது. சுயமாக முடிவெடுத்தார்கள். தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய மகிமைக்காக முடிவுகளை எடுத்தார்கள். அந்த பரிதாபம் அங்கே இயேசுவின் நாமம் அவர்களை விட்டு விலகி சென்று விட்டது. அங்கே தேவாலயத்தின் வெளியே ஆண்டவர் நின்று தட்டி கொண்டுதான் இருக்கிறார். தேவாலயத்தின் உள்ளே இயேசுவின் நாமத்திற்கு அங்கே அனுமதி இல்லை. ஆக இன்றைக்கு கேள்விப்படுகிற விஷயங்கள் எல்லாம் படு பயங்கரமாக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்கள், உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுங்கள். என்னுடைய வாழ்க்கையின் முழுவதும் ஆண்டவருக்கு, அல்லது ஆண்டவர் வந்து உலாவி செல்வதற்கு இடமுண்டா, ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, எல்லா இடமும் ஆண்டவர் சொல்றபடி நான் கேட்டு செய்கிறேனா, அல்லது என்னுடைய ஜென்ம சோபத்தின்படி நடந்து கொள்கிறேனா, என்னுடைய சுய சித்தத்தின்படி நடந்து கொள்கிறேனா, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் தீபத்தை உங்களுடைய வீடுகளிலே எரிய விடுங்கள். கீழ்ப்படிந்தால் மாத்திரமே அவைகள் எரிய ஆரம்பிக்கும், கீழ்ப்படிந்தால் மாத்திரமே அவைகள் செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவை புதுப்பியுங்கள். இன்றே, இப்பொழுதே, இன்றே கடைசி நாள், நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இயேசுக்கும் எங்களுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறதா, விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு தூரமாக போய்விட்டோமா என்பதை அவர்கள் உற்று பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, தங்களை சீர்தூக்கி சரி செய்து, உறவை சரி செய்து, உம்மோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள அவருடைய கண்களை திறந்தருளும் அப்பா. அப்பா, அவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் எளிதாக்கி கொடு. திருச்சபையில செய்ய வேண்டிய காரியங்கள், சபைகளிலே செய்ய வேண்டிய காரியங்கள், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டிய காரியங்களை அவருடைய கண்கள் திறப்பதாக, திறந்து அவைகளை பார்ப்பதாக. எந்தெந்த தவறுகள், இயேசுக்கு அனுமதி இல்லாமல் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அதையெல்லாம் சரிப்படுத்த நீர்தாமே கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுமாண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுமாண்டவரே. இயேசுவின் நாமத்தை தூக்கி பிடித்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதவாறு, கொள்ளை நோய்களை பார்த்து பயப்படாதவாறு, இயேசு கிறிஸ்துவின் நாம பலத்த துருவம், சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், மதலை தாண்டி செல்வேன் என்று தைரியமாக அவர்கள் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக நீதாமே கிருபையை கொடு ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிருபையை கொடு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்து அவரை கொண்டவனாக காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான நண்பர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். காட் லவ்ஸ் யூ. குட் பை.